அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் அந்த நடைபெறக்கூடிய அந்த கற்றல் நிகழ்வுகள், அந்த செயல்பாட்டு களங்களில் என்னென்ன கற்றல் நிகழ்வுகள்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஒரு வரைபடம் மாதிரியாகவோ அல்லது வேறு எது புது மாதிரியாகவோ நாம் என்ன செய்யணும், வகுப்பறையில் நாம் எழுதி போட்டிருக்கணும் இந்த வகுப்பறையில் என்னென்ன கற்றல் நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்று. ஆய்வாளர்கள் பார்வையிட வரும்போது முதல் அதை தான் நம்முடைய அந்த பார்வையிடும்போது அதை கவனிப்பாங்களாம். இப்போ நான் அதுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன்னா, சாட்டுனா அது சீக்கிரமாக பிஞ்சு போயிடும். நம்ம வீட்டில் எப்போவுமே இது மாதிரி அந்த ஜூஸ் பாட்டிலெலாம் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும், வேஸ்ட்டாக இருக்கும். அதை நாம் என்ன செஞ்சுக்கலாம், பிரயோஜனமாக பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ ரெண்டு பாட்டில் இதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். அந்த இரண்டு பாட்டிலில் ஒரு பாட்டிலை இது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நேரே கட் பண்ண முடிஞ்சதுன்னா ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ணிவிட்டு இதில் அடிப்பகுதியை நாம் கட் பண்ணி தூரம் எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு பிறகு இந்த கோடு போட்டு வச்சுருக்க பகுதியை ஒன்று ஒன்றா அப்படி வெட்டி கட் பண்ணி முடிச்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை மீண்டும் என்ன செய்யணும்னா, இதை இந்த அடிப்பகுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கட் பண்ண பகுதியை அப்படி மடித்து மடித்து வச்சுட்டு இந்த இடத்துல குயிக் பீஸ் வச்சு ஒட்டலாம். அப்படி இல்லட்டா இந்த க்ளூகன் போட்டு இதில் பேஸ்ட் பண்ணி இதில் நாம் ஒட்டிடணும். இப்படி ஃபிட் பண்ணி வச்சிடணும் க்ளூகன் போட்டு. அதுக்கப்புறம் மற்றொரு பாட்டில் நாம் இது மாதிரி கட் பண்ணி இதை இதுக்கு உள்ளார அப்படி வச்சிடணும். அதுமே லேசாக க்ளூகன் க்ளூ போட்டுக்கணும். இந்த இடத்துல க்ளூ போட்டு இப்போ இந்த இடத்துல க்ளூவை கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பகுதியில் நாம் ஒட்டிடணும். இனிமே ஏதாவது டிஎல்எம் செய்யும்போது கடைசியாக வர சின்ன பீஸெல்லாம் தூர போட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா அதை எதுக்காக பிரயோஜனப்படுத்திக்குவேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பூ மாதிரி வரைஞ்சி அதில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த மீதி உள்ள சின்ன பீஸில் அதில் இது மாதிரி பூ மாதிரி வரைஞ்சி அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் நம்முடைய குழந்தைகளோட அந்த கற்றல் செயல்பாடை நான் எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சுட்டு அதில் அந்த சின்ன பீஸ் வரும் பார்த்தீங்களா, இதை நான் கிரவுண்ட் மாதிரி அதை அந்த அந்த பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணும் எடுத்து வகுப்பறைன்னு எழுதி வச்சுக்கிட்டேன். இது மாதிரி வரைதல், அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, அப்புறம் செயல்பாட்டு செயல்பாடு, சாங்கு, இது மாதிரி எல்லா கற்றல் திறன்களையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், நிறைய பூ வரைஞ்சி எழுதி வச்சுக்கிட்டேன். அதை என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு இந்த ஃப்ளவர்ஸையும் இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, மேல் பகுதியில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு சில இதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இதில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு மேலே கீழ்ப்பகுதி அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் ஒட்ட போகிறேன். நல்லா கவனிங்க, இதில் எல்லாமே ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரே லெவலில் இருக்கா. அதனால் ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று நீளமாகவும் இன்னொன்று சிஸ்டர் வச்சு கொஞ்சம் கட்டையாகவும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி அதை நான் ஒட்ட போகிறேன். இதில் ஸ்டாப்லர் போட்டால் போதும், அது அழகாக நின்றுக்கும். அதை போல் கிளாஸ் ரூமில் அரும்பு, மொட்டு, மலர் அப்படிங்கிறதுக்காக இதே அந்த சின்ன பீஸில் அரும்பு மாதிரியும் மொட்டு மாதிரியும் நான் செஞ்சு வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க பாருங்கள், அரும்புக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி அரும்பு மாதிரி வச்சுக்கிட்டேன், கட் பண்ணி அதில் ஸ்டாப்லர் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா மொட்டுக்காக க்ரீன் கலரு பேப்பர் சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டு மொட்டு மாதிரி பண்ணிட்டேன்.
அப்புறமா நிறைய மலர்கள் ஒவ்வொரு மலர்கள்லையும் பாருங்க படைப்பாற்றல் பேசுதல் வரைதல் கதை கூறுதல் வினாடி வினா விளையாடுதல் பாடுதல் தானே கற்றல் நடித்தல் பேச்சும் நடிப்பும் இது மாதிரி ஒவ்வொரு அந்த செயல்பாட்டையும் நான் ஃப்ளவர்ஸில் மலரில் என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன் பாருங்கள் சின்ன சின்ன பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணி அடியில் வச்சுருக்கிறேன் எண்ணும் எழுத்தும் வகுப்பறை அப்படின்னு அதையும் போட்டுட்டேன் நாம் சார்ட்டில் வரைஞ்சி நம்ம கிளாஸில் போட்டால் கூட குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும் இது எப்போ அதிகாரிகள் பார்வையிட வகுப்பறைக்கு வந்தாலும் நமக்கு இது பாருங்கள் இது லோ காஸ்ட்டு தான் நம்ம தூக்கி வீசக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் இந்த வாட்டர் பாட்டில் அதில் அழகான ஒரு வகுப்பறையினுடைய மாணவர்களினுடைய அந்த பன்முகத்தன்மையை வளர்க்கக்கூடிய இடமாகிய நம்ம வகுப்பறை எப்படிப்பட்ட கற்றல் செயல்பாடுலாம் நடைபெறுது அப்படிங்கிறத காட்டுவதற்காக நான் இதை தயார்படுத்தியிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சால் இது மாதிரி லோ காஸ்ட்டில் தூக்கி வீசக்கூடிய வீசி எறியக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலில் இருந்து இது மாதிரி நீங்கள் தயாரித்து வச்சுக்கலாம் வித்தியாசமாக இருக்கும் புதிய முறையில் இருக்கும் கீழே அடியில் பாருங்கள் சாஞ்சி விடாமல் இருக்கிற பழைய சீடி அந்த இதை வச்சுருக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்கா பாருங்க எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் மாணவர்களின் கற்றல் நிலையை உயர்த்துவதற்காக நாம் என்னவெல்லாம் செய்கிறோங்கிறத இந்த அழகான வீச்சு எரியக்கூடிய பாட்டல்லிருந்து நாம் ஃப்ளவர் வாஸ் மாதிரி தயாரிச்சிருக்கிறோம் இது மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வாஸ் அதில் நம்ம குழந்தைங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் மலர்களாக நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் எழுதி இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் இது அனைவருக்கும் பயன்படும் நான் நம்புகிறேன் நாம் நம்ம வீட்டில் தூக்கி எறியக்கூடிய பாட்டிலில் இருந்து இது மாதிரி அழகான ஒரு ஒரு டிஎல்எம் மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஸ் ரெடி பண்ணி நாம் நம்ம வகுப்பறையில் வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைகளின் கற்றலையை உயர்த்துவதற்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறோங்கிறத நாம் ஒரு காட்சியாக இதை காட்சிப்படுத்திடலாம் நன்றி